தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 59,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து வாடிக்கையாளர்கள் வியாபாரிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். கடந்த ஜூலை மாதம் மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதை அடுத்து அதிரடியாக குறைந்த தங்கம் விலை ஜூலை 25 தேதி ஒரு சவரன் 51,440 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆனால் இந்த விலை சரிவு சில நாட்களுக்கு கூட நீடிக்கவில்லை. தீவிரமடைந்த இஸ்ரேல் போர், அமெரிக்காவில் வட்டி விகிதம் குறைப்பு உள்ளிட்ட சர்வதேச காரணங்களால் இந்தியாவில் தங்கம் விலை மீண்டும் உயரத் தொடங்கியது. இம்மாத தொடக்கத்தில் 56,400 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை அக்டோபர் 12 தேதி 56,960 ரூபாயாக, அக்டோபர் 18 தேதி 57,920 ரூபாயாகவும், அக்டோபர் 23 தேதி 58,720 ரூபாயாகவும் படிப்படியாக உயர்ந்தது. நேற்று விலை சற்று குறைந்த போதும் இன்று காலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 59,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. தீபாவளிக்கு இன்னும் ஒரு நாளே இருக்கும் சூழலில் இந்த கிடுகிடு விலை உயர்வு பண்டிகைக்கு நகைகள் வாங்க திட்டமிட்டிருந்த பொதுமக்களை நடுநடுங்க வைத்துள்ளது. இதுகுறித்து இன்று தங்கம் வாங்க வந்திருந்த சென்னையைச் சேர்ந்த தேவி, அனுராதா ஆகியோரிடம் பேசினோம். இப்படி ஏறினா எப்படி ஆகுது? ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ வேகமாக ஏறினா நாங்களாம் என்ன பண்ணுறது? ஒன்றும் ஃபங்க்ஷன் வருது, வாங்கி தான் ஆகணும். இப்போ என் பொண்ணு வீடு கொடுத்துன வச்சுருக்கா, அவளுக்கு பண்ணணும்னா எங்கேயோ போகுது. நாங்கள் அவளுக்கு மேரேஜுக்கு அப்போ வந்து ரொம்ப கம்மியாக எடுத்தோம். இன்றைக்கி 3 மடங்கு ஏறி போச்சு. 25,000 இருந்தது சவரன், இன்னைக்கு 70,000 61,000 வந்துருச்சு. அதாவது இயர்ரிங்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். பட் ஆனால் 4 கிராம்ஸே பார்த்தா 35,000 சின்னதுன்னா அது ரொம்ப மலைப்பாக இருக்குது. நமக்கு பார்த்தா மேரேஜ்க்கெலாம் வாங்கணும்னா அவங்க பாதி உங்கள் என்ன எஸ்டிமேட் வச்சுருந்தாலும் அது ஜாஸ்தி தான் போகும். இந்த மாதிரி ரேட் போயிட்டே இருந்தால் தங்கம் விலை உயர்வுக்கான காரணம் குறித்து தங்கம் மற்றும் வெள்ளி வியாபார சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி கூறுகையில், இங்கேருந்து தான் இனிமேல் வேலை ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதன் மீது உள்ள முதலீடுகள் வந்து பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய முதலீடுகளாக சர்வதேச முதலீட்டாளருடைய பார்வையில் இருப்பதின் காரணமாக இன்னும் அதன் மீது முதலீடுகள் அதிகரிக்கும். அடுத்த மாதம் முதல் வாரத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தேர்தல், அந்த தேர்தல் யார் வெற்றி பெறுவார்கள் அதையும் ஒரு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ வாங்கினா 59,000 ரூபா, இன்னும் ஒரு 15 நாள் பொறுத்து நான் வாங்கினேன்னா அது 60,000 தாண்டி போகும். எப்போ தேவையோ அப்பப்போ வாங்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்காக நாள் தள்ளக்கூடாது. இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு சவரன் தங்கம் 60,000 தொடும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்திருந்தனர். ஆனால் இப்போதே சவரன் 59,000 தொட்டுவிட்ட நிலையில் அடுத்த 2 மாதங்களில் தங்கம் 60,000 நிற்குமா அல்லது அதையும் தாண்டி அதிர்ச்சி கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். வரக்கூடிய நாட்களிலும் இதன் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்றும், விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதும் தங்க நகை வியாபாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாகவே, டிசம்பர் இறுதிக்குள்ளாகவே ஒரு கிராம் 8,000 ரூபாயை தொட்டுவிடும் என்பதும் அவர்களுடைய தகவல்களாக இருக்கின்றன. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.